ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 28/10/2019 பிகாரி வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி அமாவாசை. காலை 10:06 பின்பு பிரதமை. நட்சத்திரம் சித்திரை. அதிகாலை 4:22 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் ரேவதி. கந்த சஷ்டி ஆரம்பமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேதைத்தன்மையும் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்பு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சூரிய பகவானோடு இணைந்து அமாவாசை யோகத்தோடு இருக்கிறதுனால உறவு வகையை விட நட்பு வகையில் நன்மைகள் உண்மையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உப்புக்காகாத நட்புகள் விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அயல் நாட்டு சம்பந்தப்பட்ட அதாவது அடுத்த மதத்தைச் சார்ந்தவர் மூலமாக அற்புதமான மேன்மைகள் நிச்சயமாகவே அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காலமும் நேரமும் கனிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிர்ஷ்டயன் 2. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CY. ஈரமும் வீரமும் இதமாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் இணைந்து ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் விலகும், எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். பொறாமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுமையோடு சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன். அதிர்ஷ்டயன் 5. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. அறிவு தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் குரு பகவானோடு அதாவது சப்தமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். புதிய முயற்சிகளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமான வாழ்வும் வரவும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கள்ளமில்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிர்ஷ்டயன் 2. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QK. பந்த பாச சொந்தங்களை பாதுகாக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவானோடு ராசி அதிபதி சந்திர பகவான் இணைந்து இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வருமானத்திற்கும் வெகுமானத்திற்கும் பஞ்சமில்லாத சூழ்நிலைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும்.
முடியும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு கணமாக இருந்தாலும் தலை கணம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஆளுமையோடும் அதிகாரத்தோடும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சில இடங்களில் வந்து தனித்துவத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ. கௌரவம் காப்பதில் வல்லவராகிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் அல்லது பூமி அல்லது மனை வாங்கக்கூடிய அந்த காரியங்கள் பலிதமாகும். இடம் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் குறையும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால திரைகடல் ஓடி திரவியம் தேட முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் டி எம். துரிதமான செயல்பாடுகளை கணிசமாக கையாளக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு தனகாரகன் குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது தனித்துவத்தன்மையும் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய தகுதியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தனவரவும் பணவரவும் தாராளமாகவே கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை சிந்தனையை ஈர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் என். வீர தீர செயல்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதனும் குருவும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. புதிய இடம் வாங்கக்கூடிய அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான லாபங்கள் மிகுதியாகும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெண்பட்டில் அமர்ந்து விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்ப. அதிஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. பற்றும் பாசமும் பக்குவமாய் அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய வகையான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பேருக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். திருமணமான தம்பதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால உப்புக்காகாத நட்புகளை ஒதுக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி வி. மன உறுதியும் உடல் வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியூகத்தால் மாற்றம் கிடைக்கக்கூடிய மகத்துவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி இடமாற்றம் அல்லது பணி உயர்வு அமையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சிறு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஷ்டபைரவருக்கு 5 வகை எண்ணெய் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் டபிள்யூ. புரட்சி கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் சர்வ சத்ரு நாசாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜ்எம். மிகுதியான தத்துவத்தை பகுதியாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அல்லது மாணவராக இருந்தாலும் அனைவருக்குமே அந்தந்த வயதுக்கு அந்தந்த தகுதிக்கு தேவையான நன்மைகள் உண்மையாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பசுவிற்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டி. குபேர சம்பத்து பெருக இன்றைய மந்திரம் ஓம் ஸ்வயம் ஜோதிஷே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ஸ்வயம் ஜோதிஷே நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.